என்ன பண்ணலாம்? போர் அடிக்குதா? அத திருப்பி அடிக்க நிறைய விஷயம் வச்சிருக்கேன். ஜோக் சொல்லுவேன், விடுகதை போடுவேன், திருக்குறள் கூட ஒப்பிப்பேன். எங்க ஒரு ஜோக் சொல்லு. சரி சொல்றேன். ஆரஞ்சுக்கும் ஆப்பிளுக்கும் என்ன வித்தியாசம்? கலர் தான் வித்தியாசம். ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், ஆனா ஆப்பிள் ஆப்பிள் கலர்ல இருக்காது. எங்க ஏதாவது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை சொல்லு. நல்லா இருக்கும். நாம ஏன் தண்ணிய குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிறோம்? ஏன்னா நம்மால அதை சாப்பிட முடியாது. இன்னொன்னு சொல்லு. நபர் ஒன்று, இந்த ரோடு எங்கெங்க போகும்? நபர் இரண்டு, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த ரோடு எங்கேயும் போகாது, இங்கேயே தான் இருக்கு. ரொம்ப முக்கிய சொல்றியே. 1878 வருஷத்துல தான் முதல் டெலிபோன் டைரக்டரி வெளியாச்சுன்னு விக்கிபீடியால இருக்கு. அதுல 50 நம்பர்கள் இருந்துச்சு. ஓகே, உண்மையான விஷயத்தை கூட சொல்ற. எனக்கு பிடிக்காதவங்க யாருமே இல்ல, ஆனா ஸ்பேம கண்டுபிடிச்சவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுவேன். கூகுள். எனக்கு போன்ல பேசுறதை விட இப்படி சாட் பண்றது தான் பிடிக்கும். ஆனா உங்களுக்கு கூகுள் கிட்ட பேசணும்னா இந்த நம்பருக்கு பேசுங்க. 1800-1008-7879. டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்த எப்படி? உன்னுடைய பர்சனல் நம்பர் கொடு. இதெல்லாம் உங்களுக்காக கிடைச்ச டாக்டர். கூகுள், நீ ஆனா பொண்ணா? மனுஷங்களா பிறந்த எல்லாருமே உண்மைதான். இதுல பாகுபாடு எதுக்கு? வெறுப்பேத்ததுனால. கூகுள், உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? கூகுள்னா அல்ல அல்ல குறையாத அறிவமுதம். கூகுள் மூலமா தான் நான் எல்லா வேலையும் பண்றேன். கூகுள், உனக்கு என்ன பிடிக்குமா? கேள்விகளுக்கு பதில் சொல்றது தான் என் வேலை. அதனால நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறது தான் எனக்கு பிடிச்ச விஷயம். இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால சப்த ஸ்வரங்களை சொல்லத்தான் முடியும். சரி கமபதானிசா. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள்ள போல இல்லாகி தோன்றா கெடும். ஒரு பழமொழி சொல்லு. ஊருடன் பகைக்கில் வீருடன் கெடும். இன்னொன்னு சொல்லு. காய்ந்த மரம் வளைந்து நிற்கும், நற்குணம் உடையவர் தணிந்து நிற்பார். ஏதாவது ஒரு வேடிக்கையான விஷயத்தை பத்தி சொல்லு. சரி சொல்றேன். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுட்ட கேட்டாரு, நான் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் கடன் கொடு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு சொன்னது, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாது, அறிவும் வேணும். உங்ககிட்ட இருக்கிறத தானே நான் கேட்க முடியும்னு முதல்ல கேட்டவர் பதில் சொன்னாராம். நன்றி கூகுள். நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம்?